This is Rashika, your best friend with you. Today we are going to see an interesting and productive vlog like DIML, Day in My Life. It will be really very productive. Before getting into the video, subscribe my channel. So morning 7:30. Ippa na morning 7:30 kala fresh up aayittu na vandu ready aayitan. இப்போ வந்து டைம் 7:37 ஆகுது. நான் நேச்சர் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே டு டூ லிஸ்ட்டை வந்து எழுதி வச்சுருவேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒயிட் போர்டு இருந்ததுனால நான் அதில் தான் வந்து டு டூ லிஸ்ட் எழுதுறேன். ஸோ அதை எழுதுறப்ப அதுலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம வந்து முடிச்சுட்டு எரேஸ் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக வந்து இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் டீயோட நான் வந்து நேச்சரை பார்த்து சில் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ யாரெல்லாம் லெமன் டீ எல்லாம் குடிப்பீங்க, என்ன குடிப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லெமன் டீ பிடிக்கும். இப்போ நம்மளோட கிளாஸ் வந்து 8:30. ஸோ அதுக்கான புக்ஸ்லாம் நான் டெய்லி பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ரஃப் நோட். எப்பயுமே வந்து க்யூட்டாக வச்சுக்கணுனால நானே வந்து இந்த ஸ்க்ராச் ஆஃப் கார்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே அந்த வீடியோ போய் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் இருக்கிற ரூமுக்கு வந்து நான் போயிட்டேன். ஸோ ரொம்பவே குளிருது, லைக் ஸ்னோஃபால் மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம். இங்கேயும் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ வீடியோ போக போக இங்கே எல்லாம் என்ன இருக்குன்ற காட்டுறேன். இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதான் பிரிண்டர், நோட்டீஸ் போர்டு வந்து காட்டினேன், அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருந்தது. அதுக்கப்புறம் இதான் ட்ரா, இது வந்து கீபோர்டு. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு சிபியு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வ்ளாக் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வ்ளாக் எல்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நான் இப்போ ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கேப்பில் நம்ம சேனல் நீங்கள் 5 செகண்ட்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹியர் இஸ் யுவர் கவுண்ட் ஒன் பிகின், 5, 4, 3, 2, 1. நீங்கள் 5 செகண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டைம் 8:17 ஆகுது. எனக்கு கிளாஸ் வந்து 8:30. நான் வந்து கிளாஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ அதனால் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட கிளாஸுக்கான இது எடுத்தாச்சு. 8:19 ஆகுது இப்போ டைமு. ஸோ 8:30 கிளாஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ். ஸோ நான் வந்து டு டூ லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் எழுதியிருந்தேன்றதை கமெண்ட் சொல்கிறேன். பட் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போக போக சொல்கிறேன். இப்போ 8:30 ஆகிடுச்சு, நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மேம் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் நெட்ஒர்க்லேருந்து எடுத்தாங்க, நெட்ஒர்க் கிளாஸ்லேருந்து எடுத்தாங்க. ஸோ ஏற்கனவே வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து முடிஞ்சுது, அதோட கண்டினியூஷன் தான் வந்து மேம் எடுத்தாங்க. நான் வால்யூம் கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து யூஸ்வலி ஸ்டிக்கி நோட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டர், பென்சில், என்ன எடுக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு, இல்லை என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதிட்டே தான் நான் வருவேன். ஸோ ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்களா, ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் எழுதிட்டு அந்த இடத்துலையும் ஸ்டிக் பண்ணி வச்சுப்பேன். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கிளாஸு, ரொம்பவே என்ஜாய் போயிடுச்சு. இன்றைக்கியான டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் போச்சு, ரொம்ப டைட்டாக இல்லை. ஸோ இப்போ டைம் வந்து 8:53. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 9:15 முடியும். 8:53 வந்து எங்கள் அம்மா வந்து மில்க் ஷேக் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம அதை குடிச்சிட்டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். பட் நான் கிளாஸ் அப்போ நான் குடிக்க மாட்டேன். கிளாஸ் வந்து 9:15 முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து மில்க் ஷேக் குடிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு டூ லிஸ்ட்டில் நான் என்னெல்லாம் போட்டிருந்தேன்னா, கம்ப்ளீட் ஆல் ஹோம்ஒர்க்ஸ், கம்ப்ளீட் ஆல் கிளாஸ் ஒர்க்ஸ், எடிட் அண்ட் அப்லோட் ஷூட் வீடியோ, இது மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். சிஎஸ்சி டெஸ்ட் இதை பார்த்தீங்களா, ஸ்டிக்கி நோட்டு இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணியிருக்கேன். சிஎஸ்சி டெஸ்ட் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெஸ்ட் வந்து 2:00 இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அது ரிவைஸ் பண்ணும், அது வந்து நான் போர்டிலே எழுதிடுவேன் எந்த டைமிங்னு, ஸோ தட் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால தான். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா இந்த விலாக் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 9:15 தானே, அதுக்குள்ளே வந்து இந்த மில்க் ஷேக்கை ஃபுல்லாக நான் வந்து குடிச்சு முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஸோ நான் நேச்சர் பக்கத்தில் ஜன்னல் இருக்குது, அதை வந்து மில்க் ஷேக் குடிக்கிறப்ப மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நான் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இல்லை, பிகாஸ் ரொம்பவே குளிருது, ஸோ அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா, நான் குடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 9:10 நினைக்கிறேன், 9:15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜன்னலில் தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல உட்காந்து தான் குடிச்சு ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் தான். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் புக் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் வந்து சாருக்கு விஷ் பண்ணிவிட்டு, இங்கிலீஷ் சாருக்கு நாங்கள் வந்து விஷ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா சார் வந்து கொஞ்சம் ஸ்டோரி, அதுக்கப்புறமா வந்து இன்ஷேப் ராக் அதோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்தார். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து ரஃப் நோட்டில் தான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரஃப் நோட்டில் மட்டும் நோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இன்ட்ரெஸ்டிங் அதை போச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 11:00 கிளாஸு, இங்கிலீஷ் கிளாஸ் வந்து 10:40 தான் முடிஞ்சுது. ஸோ தட் இப்போ 11:00 வந்து மேக்ஸ் கிளாஸு. ஸோ இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மேக்ஸ் கிளாஸ்க்கு நான் ரெடி ஆகணும். நம்ம இப்போ வந்து 10:50 ஆகிடுச்சு. இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு மேம் இன்னும் அட்மிட் பண்ணல. அதுக்குள்ளே வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கேப்பாகவே இருந்தது, நான் லெந்தி வீடியோ போடவே இல்லை. ஸோ அதனால் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேக் டு கிளாஸ், மேம் வந்து மேக்ஸில் வந்து டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. அந்த பிரேக்கில் வந்து நான் வந்து சுண்டல் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த சுண்டல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எவ்வளோ தடவை கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸு, இப்போ வந்து 12:15 மேக்ஸ் கிளாஸு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேம் என்ன எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். டோட்டலாக 1:00 தான் ஆன்லைன் கிளாஸ் முடியும். ஸோ இதே மாதிரி 1:00 ஆன்லைன் கிளாஸ் முடியும். டோட்டலாக இன்றைக்கி 2 செஷன் மேக்ஸ் பீரியட்ஸ். ஸோ 1:00 தான் முடியும், அது வரைக்கும் நான் வந்து மேக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ டைம் 12:20 ஆகுது. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸெல்லாம் எப்படி போகுது, பிடிச்சிருக்கா இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் தான் பிடிச்சிருக்கா என்னது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேக்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கிளாஸ் ஓவர் ஆகிடுச்சு, நாங்கள் 12:00 ஜாயின் பண்ணிட்டோம், அதனால் 12:45 விட்டாங்க மேமு. ஸோ கிளாஸ் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிஸ்டமை வந்து ஷட் டவுன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேம் ஹோம் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, அது நான் இன்றைக்கி முடிஞ்சாதான் பண்ணுவேன். இல்லைன்னா நாளைக்கு வந்து ரிபப்ளிக் டே, அன்னைக்கு வந்து ஹாலிடே, அன்றைக்கி தான் நான் பண்ணுவேன். ஐ மீன் திஸ் வீடியோ வில் ரிலீஸ் அட் ரிபப்ளிக் டே, இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ அது இந்த ஃபஸ்ட் சம் செகண்ட் ஃபோர்த் சம் எதை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் சம் வந்து புக்லேயே தான் எழுதணும், அப்போவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2, 4, 6 மட்டும் நான் வந்து நோட்டில் இந்தமாரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை நம்ம அப்புறம் மெயில் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ரூமுக்கு நான் போகிறேன், என்னோடய டேபிளுக்கு, ஸ்டடி டேபிள் எதுவாக சொல்லலாம், அந்த இடத்துக்கு நம்ம எல்லாத்தையும் போயிடலாம். இப்போ டு டூ லிஸ்ட்டில் வந்து ஷூட் வீடியோ வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன், பிகாஸ் நிறையா கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, ஹோம் ஒர்க் இருக்கிறதுனால ஷூட் வீடியோ வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து டைம் இருந்துச்சு, எனக்கு மூட் இருந்துச்சு அப்படின்னா ஷூட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ நான் வந்து சொன்ன மாதிரியே இப்போ வந்து டோட்டலாக வந்து 4 இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லன்ச் டைம். லன்ச் டைமுக்கு வந்து சப்பாத்தி வித் பட்டாணி குருமா தான் செஞ்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு லன்ச் தான். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி நான் வந்து 2 சப்பாத்திஸ் வித் திஸ் குருமா வந்து சாப்பிட்டேன். யாருக்கு என்ன லன்ச் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, டைம் வந்து 1:40 கிட்ட ஆகுது. சிஎஸ்சி டெஸ்ட் 2:00 இருக்குது. அந்த 1:40 to 2:00 கேப்பில் வந்து நம்ம மார்னிங் இங்கிலீஷ் கிளாஸ் இருந்ததில்ல, ஸோ அதை எழுதிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிட்டுருக்கேன்.
ஸோ இங்கிலீஷில் என்ன நடந்ததோ அதை வந்து நான் இப்போ தான் எழுதினேன். நான் சொன்ன மாதிரி ஒரு போயம் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இன்ஷேப் ராக் போயம் தான் அது. ஸோ இது நான் என்னோட நோட்டை வந்து ரஃப் நோட்டில் எழுதியிருந்தேன் இல்லையா, அதை ரெஃபர் பண்ணிவிட்டு புக்கில் க்வெஸ்சன் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அப்படியே நான் வந்து நோட்டில் காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். அந்த கேப்லேயே வந்து லெமன் டீ கொஞ்சம் சாப்பிட்டவொடனே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து லெமன் டீ எடுத்து வந்தேன். அந்த கேப்பில் நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 1:55 ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சுது. இப்போ நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு, டெஸ்ட் நோட் இல்லை கம்ப்யூட்டர் டெஸ்ட் போட்டு நான் வந்து டெஸ்ட்டு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கொடுத்துருந்தாங்க மேம். ஸோ புக் வந்து அந்த பக்கம் இருக்குது. நான் டெஸ்ட் எழுதுறது ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். புக் வந்து க்ளோஸ்டாக அந்த பக்கம் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டியிருந்தேன் நான். இப்போ நம்ம வந்து அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிடலாம். ஸோ என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டார் டோப்பாலஜி பற்றி எழுத சொல்லியிருந்தாங்க டீட்டெயிலாக. ஸோ நம்ம எழுதியாச்சு, இப்போ நம்ம வந்து அப்லோடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட் எதுவுமே எரேஸ் பண்ண போகிறது இல்லை. சிஎஸ்சி டெஸ்ட் டூடே அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், நான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜியாகிரஃபி கிளாஸ் ஒர்க் வந்து எழுத போகிறோம். ஏஷியா பற்றின ஒரு லெசன் தான் இது. ஸோ அதையும் எனக்கு வந்து கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து எழுதிக்கிறேன். ஜஸ்ட் 5 questions தான் இருந்தது, ஷார்ட் ஆன்சர் மட்டும்தான் எழுத சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் 5 questions தான். ஸோ அதையும் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ முடிச்சாச்சு ஜியாகிரஃபியும், கிளாஸ் ஒர்க்கை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் இல்லை. ஸோ அதுதான் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எடிட் அண்ட் அப்லோடு. அதுக்கு முன்னாடி டைம் வந்து இப்போ 4:00 ஆகுது. சரி, நம்ம வந்து டிவி டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவி ஆன் பண்ணிட்டேன். என்னோடய ரூமில் இருக்கிற டிவி ஆன் பண்ணிட்டு யூடியூப்பில் வந்து கொண்டாடி ஷீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே மோனா மூவியோட கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு மோனா பிடிக்குமா, பார்த்துருக்கீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் இன்னும் பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. போய் கண்டிப்பாக போய் நம்ம சேனலில் டக்குன்னு போயிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் கேப்பை விட்டுருந்தேன் இல்லையா, அப்புறம் நான் வந்து நிறைய எல்லா ஷார்ட்ஸும் தான் போட்டிருந்தேன். இப்போ நம்மளோட பிடிஎஸ் சாங் பட்டர் சாங் வந்து நான் பார்ப்பேன். ஐ எம் அ பிடிஎஸ் ஆர்மி, நீங்கள் ஆமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு பிடிஎஸ் பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபேவரேட்டான சாங் வந்து பட்டர் தான். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாமி சாமி அந்த சாங்கு. அது இப்போ வந்து டைம் வந்து 5:30 ஆகுது. நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மியூசிக் கேட்டுகிட்டே நான் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ முன்னாடி வரைக்கும் நான் வந்து எடிட் பண்ணிட்டுருந்தேன். என்னோட டெடி பேர் வச்சு உங்களுக்கு ஆடிட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் மொர்ராக்கா, அந்த சாங் தான் பார்த்துட்டே நல்லா என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணிட்டுருந்தேன் நான். ஸோ டு டூ லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்னா 4:30 to 5:45 வரைக்கும் நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்ன எடிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வீடியோ இருக்குல்ல அதை வந்து டிவி வரைக்கும் ஷூட் பண்ண வரைக்கும் நான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி டுமாரோஸ் ரிபப்ளிக் டே நான் சொன்னேன் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும், ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் டைம், எனக்கு இந்த சுண்டல் எவ்வளோ தடவை கொடுத்தாலும் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா. இந்த சுண்டல் கூட ஆனியன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த ஸ்நாக்ஸை வந்து நேச்சர் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ பட்டாணி சுண்டல் யாருக்கெல்லாம் பிடிக்குன்ற கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்விங்கிங் டைம், சாப்பிட்டுட்டே ஸ்விங் பண்ணிகிட்டே தான் குடிச்சிட்டு இருந்தேன், சாரி சாப்பிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து ஸ்விங் பண்ணி நேச்சர் கூட என்ஜாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அப்படியே டைம் ஓடிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து தோசா வித் பொடி தான். ரொம்ப நாள் ஆச்சு காட்டன் பார்த்தேன், அதனால கொஞ்ச நேரம் டோரை பார்த்துட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டில் வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஸோ என்னோடய ஸ்டேட்டஸில் வச்ச இந்த எடிட் தான் பார்க்க போகிறீங்க. இந்த இதுவோட வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.